எல்லாருக்கும் வணக்கம். நண்பா நம்பி எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருப்பீங்க நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி தளபதி அவர்களுடைய கட்சி சார்பாக பனையூரில் ஒரு மீட்டிங் ஒன்று நடந்துச்சு. அந்த மீட்டிங்கில் என்ன மாதிரியான விஷயங்கள் டிஸ்கஸ் செய்யப்பட்டது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது போக ஒரு அதான் சொன்னேன், ஒரு ரெண்டு ஜோடி புறா ஒன்று ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கு. அந்த கேள்விக்கு செருப்படிக்கு பதிலையும் கொடுத்துட்டு இன்னும் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதாவது அது வந்து ரஜினி ஃபேன்ஸுக்கு சேர்த்த மாதிரி வரும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் மொத்தம் எல்லாத்தையும் சேர்த்து அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோடய வீடியோக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ என்னோடய வீடியோஸில் நீங்கள் வந்து சம்டைம்ஸ் கண்டென்ட் வந்து சரியாக இல்லை, ரொம்ப அப்படின்ட்டு சொல்கிறது இங்கே இம்ப்ரெஸ் மாதிரிலாம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு ரீசன் எனக்கு தெரியும். பிகாஸ் நான் என்னோடய சேனலில் எடிட்டட் வீடியோஸ் போடுறது கிடையாது. நிறையா உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி கிறிஸ்பன்ன்றது சொல்கிறது அப்படியே ஸ்பைசியெல்லாம் கட் பண்ணி எடிட் பண்ணி பேசுகிறது கிடையாது. சிங்கிள் டேக் வீடியோ போயிட்டுருக்கு பிகாஸ் ஆஃப் சோ மெனி இஷ்யூஸ் அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா? என்னால் இப்போதைக்கு இதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். உட்காந்து எடிட்டில் பண்ணி ரொம்ப நேரம் அது ஸ்கிரிப்ட் எழுதி அதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. அந்த மாதிரி விஷயம் வச்சுக்கோங்க, பல விஷயங்கள் இருக்கிறனால. அப்போ இதை நீங்கள் அப்படியே பொறுத்துட்டு போங்க. ஏன்னா வர வர வியூஸ் என்ன சொன்னாங்க, வர வர மாமியார் கழுத்து போனாலும் அப்படியே அந்த மாதிரி ஒரு பரம்பரை வச்சுருக்கீங்களா, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. வர வர வியூஸ் எல்லாம் அப்படியே போகுது எல்லாம் அப்படி மேலே போகும், நமக்கு கூட கீழே போகுது. சரி பரவாயில்ல, எப்படி போனால் என்ன, என்னால் வீடியோ போட முடியுது, அதை நான் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். மற்றதெல்லாம் மேலே இருக்கோம் பார்த்துப்போம். அது மீன்ஸ் நீங்கள் தான், உங்களை தான் சொல்கிறேன், பார்த்துக்குங்க. அதுக்கு மேலே யூடியூப் சேனல் பார்த்துக்கிட்டோம். சரி, இப்போ அந்த நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து ஒரு மீட்டிங் நடந்துச்சுன்னு சொல்கிறத விட, நான் அன்றைக்கே சொன்னேன், ஒரு தலைமை பண்பு எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு முன் உதாரணமாக நம்ம தளபதி எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எவனோ கட்சி ஆரம்பிப்பான், ஆரம்பித்து அதில் 1008 குறை சொன்னாலும் நொன்னாட்டியம் அவங்க வந்து திருப்பி வாதாடிட்டுருப்பாங்க, நாங்கள் அப்படி கிடையாது இப்படி கிடையாது அதா இதா ஆச்சா போச்சான். பட் ஒரு தலைவர் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு உதாரணமாக, சரியான விமர்சனங்கள் வைக்கப்படும் போது, தவறுகள் சுட்டி காட்டப்படும் போது அந்த தவறை திருத்திக் கொள்வதில் தவறு இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறது தான் தளபதி. ஸோ அதனால தான் அந்த தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற இருந்ததை வெற்றி இக்கு விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு 1000 பேர் இக்கு வச்சு பேசிட்டு இருந்தாங்க. அந்த இக்கு இன்னைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இக்கை போட்டு உத்தரவு கொடுத்துட்டாப்ல. ஸோ தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற மாதிரி பேர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒன்று, ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இன்னைக்கு மீட்டிங்கில் வந்து அவங்களுடைய மெயின் அஜெண்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 கோடி பேரை விஜய் மக்கள் இயக்கத்தில், ஓகேங்களா? சாரி, விஜய் மக்களையும் இல்லை, தளபதி, ஐயோ தளபதினே வயலில் வருது, தமிழக வெற்றி கழகம், ஓகேங்களா? ஸோ அதில் வந்து சேர்க்கணும். ஸோ இதுதான் அவங்களுடைய முக்கியமான ஒரு அஜெண்டா இதில். ஸோ 2 கோடி பேர் 2 வருஷத்தில் சேர்த்தாகணும். 2 வருஷன்றது வந்து அவங்க வைக்கல டார்கெட் வந்து இன்னும் அது எத்தனை மாதங்கள் அப்படின்லாம் ஒன்றும் தெளிவுபடுத்தலை. புஷ்யானந்த் சார் அவர்களுக்கு பேட்டி கொடுத்தாரு, அதில் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. பட் எந்த டயத்துக்குள்ளே இதை செய்யணும் அப்படின்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேபி அதை வந்து எல்லாம் முடித்ததுக்கப்புறமா என்ன சொல்கிறது, தளபதி வந்து அவர்கள் வந்து மாநாட்டில் மேபி சொல்லலாம் அப்படின்றது என்னுடைய புரிதல். ஓகே, ஸோ இதை அப்படியே கட் பண்ணணும்னு வச்சுக்கங்களேன், ஒரு தருதலைங்க யார், அதான் சொன்னேன் இந்த ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன், இவன் என்னடா நீங்கள் என்னடா ஆம்பளையும் சேர்ற பயிர ஆளுங்களடா அப்படின்ற மாதிரி. கரெக்டாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஸோ இதே விஷயம் நான் ஒரு சொல்லியிருந்தேன், எப்பவுமே ஒருத்தர் வந்து டார்கெட் பண்ண முடியலன்னா கடைசியில் அவங்க ஃபேமிலி தான் தருவாங்க பாரதி சிங்கன்னு. எச்சையிலேயும் எச்ச நம்பர் ஒன்று எச்ச கேவலமான ஜென்மம். அது ஒருத்தர் இருப்பான் தாடி வச்ச தருதலை, இந்த பக்கம் ஒன்று தாடியும் மீசையும் வச்சு தருதலையாக தெரியும், இந்த பக்கம் ஒன்று முழுக்குன்னு வலிச்சுட்டு தெரியும். அப்படி பார்த்தாவே இதில் நீங்கள் ரெண்டு பேரும் புருஷ மொண்டாட்டி மாதிரி இருக்காங்க. ஆமாம், நீங்கள் ரெண்டு பேரும் ஃபேமிலியாக இருக்கும்போது உங்களுக்கு ஃபேமிலினா எப்படி தான் தெரியும், ஃபேமிலியே ஒரு பார்த்துக்கும் போலியா, இவங்க இவர் வந்து எப்படி நாட்டை பார்ப்பான்னு கேட்குறீங்க. ஃபேமிலினா உங்கள் கான்செப்டில் என்ன, ஒன்று ரோட்டில் ஃபேமிலியை பிச்சடி கொட்டு தெரியறாரா, ஏண்டா அவரோட ஃபேமிலி 10 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சம்பாரிச்சு வச்சிட்டாரா, அதுக்கான பேர் புகழ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு போயிட்டாரு. இந்த பக்கம் அவங்க அப்பாவுக்கும் ஃபேமிலி பேர் வாங்கி கொடுத்து ஃபேமிலிக்கு இந்த மாதிரி பிள்ளை இவரோட அதாவது எஸ்எஸ்சியோட பையன் விஜய் அப்படின்றது போய் இன்னைக்கு விஜய் அவர்களின் அப்பா எஸ்எஸ்சி அப்படின்ற லெவலுக்கு விஜய் வளர்ந்துட்டாப்ல, ஓகேங்களா? ஸோ அது மாதிரி அந்த பக்கம் ஃபேமிலி வந்து அவங்களுடைய தேவைக்காக லண்டனில் இருக்கலாம், இல்லை வேறு எங்கேயா சென்னையில் இருக்கலாம், எங்கே வேணால் இருக்கலாம், அது அவங்க ஃபேமிலி இஷ்யூஸு. ஃபேமிலியில் எந்த ஃபேமிலியில் உலகத்தில் பிரச்சனை இல்லை.
பிரைம் மினிஸ்டர் ஃபேமிலியே பிரிஞ்சு தாண்டா இருக்கு, பரதேசி தாயிலிங்களா, அதுவே உங்களுக்கு தெரியல. இவங்க வந்து வந்து ஃபேமிலியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. சரி, அந்த ஃபேமிலி விடு, ஓன் திமுக தலைமை ஃபேமிலியெல்லாம் கரெக்டாக இருக்கா? அவங்க ஃபேமிலிக்குள்ளே 1008 பிரச்சனை இருக்குது. இப்போ ஒரு கலைஞர் என்ன, ஒருத்தரை ஒரே ஒரு ஒய்ஃபோடைய வாழ்ந்தார் ஏண்டா, ஸ்டாலினுக்கும் அங்கிட்ட அவங்க அண்ணன் அழகிரிக்கும் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதா? இல்லை இங்கிட்டு சன் டிவி கூட பிரச்சனை நடக்க தெரியாதா? என்ன ஃபேமிலிக்குள்ளே உனக்கு பிரச்சனை? ஃபேமிலி ஃபேமிலின்றீங்க, ஃபேமிலி அது அவருடைய பர்சனல், அது அவரும் அவரோட மனைவி இவங்க ரெண்டு பேர் சம்மந்தப்பட்ட விஷயம். ஒரு ரெண்டு பேர் சம்மந்தப்பட்டது தான் ஃபேமிலி. பட் தம் ஒரு நாடு அப்படின்றது ரெண்டு பேர் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது, மக்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். ஓகேவா? மெஜாரிட்டியான மக்கள் யாரை எங்களுக்கு வந்து தலைமையை ஏற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் தலைமை இடத்துல போய் உட்கார போகிறாங்கடா மூதேவி தருதில். இதை ஃபேமிலி பார்க்க முடியல, நாட்டை எப்படி பார்ப்பாராம்? ஃபேமிலியை பார்க்க முடியல பார்க்கறதுன்றது வந்து கோடீஸ்வரன், எவ்வளோ பேர் கோடீஸ்வரன் தான் வீட்டில் பிரச்சனை வரதான் செய்யும். ஒரு நேரம் ஒட்டி இருப்பாங்க, சேர்ந்துருப்பாங்க, ஒன்றே பேசாமல் இருப்பாங்க, ஒன்றே பேசிப்பாங்க. என்ன நடக்குதுன்னு உனக்கு என்னடா, நாட்டுக்கு என்ன செய்ய வந்திருக்கேன்னு பாருறா நாதாரி. அதை விட்டு விட்டு எதோ எதையோ பேசிக்கிட்டு இருக்குதுங்க. என்ன வண்டி தொலைகிறது, இவங்க ரெண்டு பேரும் ஃபேமிலியாக சுற்றிக்கிட்டு இருந்தாங்கன்னா இப்படி தான் ஃபேமிலிக்கான ரீசனே தெரியாமல் தெரியுவாங்க. இது ஒன்று. அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம், ஒரு செய்யர் பால் ஒரு பேட்டியில் வந்து ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தார். அதாவது எப்படின்னா, ரஜினி கமல் ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் அஜித். ஏன்னா அஜித்துக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் சினிஃபீல்டில் வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரும்போது அஜித் விஜய்னு அது வந்து மாறிடுச்சு. ஸோ இதை வந்து எஸ்ஐசி ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து இருக்கும்போது நீங்கள் இந்த இதை போடுறீங்க, அதை மட்டும் கொஞ்சம் விஜய் அஜித்துன்னு போடுங்க, ஏன்னா தானே அவர் தான் ஃபீல்டில் சீனியராக வந்தார், ஸோ அதனால் அதை போடுங்க அப்படின்னு சொல்லி எஸ்ஐசி கேட்டார் சொல்லும்போது, இப்போ இந்த அவர் இன்ட்ரிவ் பண்ணுறதுக்கு சார் இல்லைன்னா சார் பேரில் போடுறது, ஆமாங்க அது அவ்வளோ பெரிய விஷயங்க, அது போடுறதுல வந்து அது இருக்குங்க அப்படின்னு வந்து செயற்பாடு சொல்கிறார். பட் இருந்தாலும் அதற்கப்புறம் அவங்க போட்டாங்களான்னு கேட்டால் போடலை. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுதான் அதுதான் பாலிடிக்ஸ் ஓகேங்களா, அதுதான் தமிழ்நாட்டோட பாலிடிக்ஸ். அப்படி தான் கமல் தான் ஃபீல்டில் ஃபஸ்ட்டு, ரஜினி செகண்டு, ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ரஜினி தான் முன்னாடி அப்படின்ற மாதிரி தூக்கிட்டு வந்துட்டாங்க, கமலை தூக்கிட்டு முன்னாடி போட்டாங்க. அதே தான் விஜய் தான் ஃபஸ்ட்டு, அஜித் செகண்டு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அஜித் தூக்கி முன்னாடி கொண்டு வந்தாங்க. ஆனால் இதில் மெஜாரிட்டியான ஹிட் படங்கள் கொடுத்த யாருன்னு கம்பேரிட்டிவ்லி பார்த்தா விஜய் தான் இருக்கும். ஆனால் விஜய் திருப்பி பின்னாடி போயிடுவாங்க, இந்த அஜித்தை முன்னாடி போட்டிருப்பாங்க. இது காலங்காலமாக தமிழ்நாடு பாலிடிக்ஸில் நடக்கிற ஒன்று. இதுதான் சொல்கிறேன் பாலிடிக்ஸ்னு. ஏன்னா தமிழன் ஒருத்தன் வளர்ந்து வரும்போது அவரை எதிர்க்கறதுக்கு வந்தேரி ஒருத்தனை தூக்கி வந்து முன்னாடி உட்கார வச்சு இவர் தான் இப்படி அவர் தான் அப்படின்னு முன்னாடி கொண்டு வந்து காட்டுறதே வந்து நம்ம ஆளுங்க தான். ஆனால் நம்ம ஆளுங்களும் அப்படியே அவங்கள வந்து அப்படியே தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறதும் நம்ம ஆளுங்க தான், தருதலைங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த விஷயத்தில் இன்றைக்கி என்ன தான் நீங்கள் அஜித் விஜய்னு போட்டாலும் விஜய் அஜித் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு டு பி ஆனஸ்ட் கம்பேரிட்டிவ்லேயே பண்ண முடியாத அளவுக்கு வளர்ந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிடலாம், யாருன்னா தளபதி அவர்கள். ஸோ அந்த அளவுக்கு தன்னை எல்லா இடத்துலையுமே நிரூபிச்சுக்கிற ஒரு ஆள், எப்பழாம் தன்னை தாழ்த்தப்படுகிறாரோ, தாழ்த்தப்படுகிறாரோ அந்த இடத்துல, நீ வேலை லாய்க்கு இல்லை, நீ வேலைக்கு ஆக மாட்டேன்னு சொல்கிறாரோ, அவங்கெல்லாம் மூக்கை உடச்சி தான் இன்ன வரைக்கும் முன்னாடி வந்திருக்காரு. அதான் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஆரம்பிக்கும் போது எந்த பத்திரிக்கை வந்து இவன் படத்தெல்லாம் 40 ரூபா கொடுத்து தேட்டரில் போய் பார்க்கணுமான்னு பேசினோம், அதே பத்திரிக்கையை மூக்கை உடச்சி அவர் காலையில் போய் உட்காந்து பேட்டி எடுக்கிற அளவுக்கு வச்சதும் தளபதி தான். அதே மாதிரி அடுத்த லெவல் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரஜினிகாந்துக்கு அடுத்து வேறு லெவல் யார் அப்படின்ற ஒரு ரெக்கார்டு இது வரைக்கும் கிரியேட் பண்ணாமல் யாருமே இருந்தாங்க. ஆனால் அதையும் உடைச்சி இன்றைக்கி தளபதி வேணா டாப் அப்படின்ற மாதிரி இடத்துல போய் உட்காந்துருக்கிறதும் தளபதி தான். ஸோ அதே அதனால தான் அந்த பேர் விஜய் அஜித் அப்படின்னு மாறிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி விஜய் தானே போட்டியே இருக்கிறாங்களே, அஜித் இந்த இடத்துல இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆட்டோமேட்டிக்காக எங்கே போய் உட்காந்துருக்காருன்னு. இது எல்லாத்துக்கும் மேலே சினிமாவில் எல்லாரும் சினிமாவில் நடிக்கிறவங்க எல்லாம் அரசியலுக்கு வந்துடுவாங்களா, சும்மா குதார் விடுவாங்கப்பா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க வாயெல்லாத்தையும் அடைக்கிற மாதிரி, வாயெல்லாத்தையும் உடைக்கிற மாதிரி இறங்குறேன்டா கரெக்டாக உள்ள அப்படின்னு சொல்லி சொன்னவர் தான். நான் வரவான்னு பாட்டில் கேட்டார் போன மாதம், போன வருஷம் ஐ திங்க் இந்த ஜூன் மாதமாக ஜூலை மாதமாக நாரடி சாங் ரிலீஸ் ஆச்சு. அப்போ கேட்டார், நான் வரவான்னு கேட்டார். கேட்ட மாதிரி அடுத்த சில மாதங்கள்லேயே தன்னுடைய கட்சியை அறிவித்து வந்துட்டேன் அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்கும் உணர்த்தினார். ஸோ இப்படிப்பட்ட தைரியமான ஒரு மனிதர் எப்போவுமே வந்து என்ன சொல்கிறதுனா, தான் எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தளபதி அவர்கள் இன்றைக்கி வந்து அரசியலுக்குள்ளே வந்திருக்கார் அப்படின்னும் போது அதற்கு நாம் மிக ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கணும். அந்த சப்போர்ட்டை வந்து நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்றது அவங்கவுங்க நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. எப்படி சொல்கிறது, எஸ்
2026 ஓகேங்களா, மறந்துடாதீங்க. வேறு என்ன கேஸ், இதுக்கு மேலே அவ்வளோதான். இந்த வீடியோ நான் திரும்ப முடிச்சுக்கிறேன். சி ஆல் நல்லது வீடியோ. லவ் யூ ஆல், டேக் கேர்.